இந்து மதத்தில் பல கடவுள்கள் இருக்காங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்துட்டு குலதெய்வங்களை காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, காட்டேரியை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு. ரொம்ப நாளாக இந்த வீடியோவை கேட்டுட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு காட்டேரியை பற்றின வரலாறு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ரத்த காட்டேரி காட்டேரியெல்லாம் வந்துட்டு ஒரே இது தான். ஸோ இது நல்லதா இல்லை கெட்ட விஷயமா அப்படிங்கிற போலப்போ நிறைய பேர் மனசில் இருக்கும். காட்டேரி அப்படிங்கிறது நல்லதா இல்லை அது ஒரு தீய சக்தியாங்கிற குழப்பம் நிறைய பேர் மனசில் இருக்கும். ஸோ அதுக்கான குழப்பம் நீங்கிற அளவுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்ல சக்தியாக இல்லை தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பேசி போடுறேன். அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் தான் வீர ஆஃபிஷியல். காட்டேரி அப்படி இல்லைன்னா ரத்த காட்டேரி அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே வேறு வேறு கிடையாதுங்க. இதை வந்துட்டு காட்டேரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டேரி அம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தேவியோட கடைசி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். பார்வதி தேவியோட கடைசி அவதாரமான காட்டேரி அம்மனுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ரத்த காட்டேரி. காட்டேரி அம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வேண்டுறவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு, அதாவது நான் உங்களுக்கு இது படைக்கிறேன் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நடந்தும் இருக்குது. ஆனால் அப்படி நடந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்த பண்ணலை அப்படின்னா காட்டேரி அம்மன் வந்துட்டு காவு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு பயமும் மக்கள் மத்தியில் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காட்டேரி அம்மனோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி நேரத்தில் சிவனும் பார்வதியும் இமயமலையில் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் பார்வதி தேவியை காணும். திடீர்னு எழுந்த சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, எங்கடா பார்வதி தேவியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் சிவன் வந்துட்டு பார்வதி தேவிகிட்ட கேட்குறாரு, ராத்திரி எங்கே போன உன்னை காணும் அப்படின்னு. பார்வதி தேவியும் நான் எங்கேயும் போகல, எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் அப்படி இப்படி நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவனுக்கு பார்வதி தேவி சொன்னதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் ராத்திரி அதே மாதிரி பார்வதி தேவி போகும்போது பின்தொடர்ந்து போகிறாரு. போன இடத்துல சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அங்கே இருக்கிற ஒரு மயானத்தில் பார்வதி தேவி ஒரு அகோர கோலத்தில் அங்கே இருக்கிற பிணங்களை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, முடியெல்லாம் விரித்து, கருப்பு உருவத்தில் கருப்பு அடை அணைஞ்சு, பல்லெல்லாம் பார்க்கவே ரொம்ப அகோரமாக இருக்குது, நாக்கு வெளியே இருக்குது, வாயெல்லாம் ரத்தம். அந்த பிணத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிவன் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு சிவன் எதுவும் பண்ணாமல் அப்படி ரிட்டர்ன் வந்துடுறாரு. அடுத்த நாள் ராத்திரி பார்வதி தேவி போகிற அந்த வழியில் ஒரு குழி வெட்டி வைக்கிறாரு, அது மேலே புல்லும் போட்டு வச்சிடறாரு. அந்த வழியாக வந்த பார்வதி தேவி வந்துட்டு அந்த குழிக்குள்ளே விழுந்த உடனே சிவன் வந்து அந்த உடலை அந்த குழிக்குள்ளேயே விட்டுட்டு என்னோட பார்வதியாக பழைய மாதிரி திரும்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. தன் கணவன் சொன்ன பேச்சை தட்ட முடியலன்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் அந்த உடம்பை அங்கேயே விட்டுட்டு வராங்க. அந்த உடம்பு தான் காட்டேரி அம்மன், ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மயானத்தில் பெருசாக இந்த காட்டேரி அம்மன் வசிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ராத்திரி நேரம் காட்டில் வந்துட்டு உள்ள வருவாங்க அப்படின்னு ஒரு இன்னொரு விஷயமும் நிறைய பேர்த்தினால பேசப்படுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காட்டேரி அம்மனுக்கு தனி கோயில்கள்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களோட கோயில் வந்துட்டு ஊர் எல்லையில் தான் இருக்கும். பெரும்பாலும் யாரும் வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த அம்மனுக்கு, இந்த அம்மன்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறலை, நம்ம அந்த அம்மனுக்கு எதுவும் படைக்கல அப்படின்னா காவு வாங்கிறது வழக்கம் அப்படிங்கிற பெரும்பாலும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது, அதே மாதிரி ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே பெரும்பாலும் யாரும் வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க. காட்டேரி அம்மன் அப்படிங்கிற இந்த கடவுள் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு குலதெய்வமும் வழங்கப்படுது, அதே மாதிரி வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுற அந்த வழிபாட்டில் மற்றவர்கள் யாரும் பெருசாக கலந்து கொள்ள மாட்டாங்க, கலந்து கொள்ளவும் கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. காட்டேரி அம்மனை வழிபடுறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்காமல் அதன்படி தான் நம்ம வழிபடணும், மற்றபடிலாம் வழிபடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர்த்தனால பேசப்படுது. இது வந்துட்டு வழக்கமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல நானும் படிச்சிருக்கேன், காட்டேரி அம்மனை வந்துட்டு வழிபடணும்னா அதுக்குன்னு தனி வழிமுறைகள்லாம் இருக்குது, அப்படி தான் நம்ம வழிபடணும், இல்லைனா அந்த காட்டேரி அம்மன் வந்துட்டு ஆக்ரோஷமாவாங்க அப்படின்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன். மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த காட்டேரி அம்மனை வந்துட்டு இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்கலாம் கூட வச்சு அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க வந்துட்டு காட்டேரி அம்மனுக்கு ஒரு படையல் வைப்பாங்க, அந்த படையில் ஏற்றுட்டு அவங்க வேண்டி அவங்களுக்கு வேண்டியதை அம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ரத்த காட்டேரியாகட்டும் சரி இல்லை காட்டேரி அம்மன் ரெண்டும் ஒன்று தான். இது தீய சக்தியா இல்லை நல்ல சக்தியா அப்படிங்கிறது எதுவும் அதை நம்ம அப்படி பிரித்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வேண்டுறோம்,
அது வந்துட்டு நடக்குது. நம்ம அந்த கடவுளுக்கு ஒரு படையல் கொடுக்குறோம், நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஆனால் இந்த அம்மனுக்கு வந்துட்டு இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரியாது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீயசக்தி கூட வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க காட்டேரியம்மனோட கதை. ஸோ ரத்த காட்டேரியாவும் சரி காட்டேரியம்மனோட கதை இதுதான் கதை. ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்துட்டு பெரும்பாலும் ரத்த காட்டேரியை பற்றி வேறு கதைகள்லாம் இல்லை. காட்டேரியம்மன் ரத்த காட்டேரி ரெண்டும் ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரத்த காட்டேரியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வர அது வரைக்கும் விடைபெறுவது வீர் ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பி சேஃப் அண்ட் தென் பாய்.